தெரியாத பெண்களுக்காக தேவா அன்னைக்கு அவ்வளவு வைலண்டா ரியாக்ட் பண்ணது எதுக்கு இன்ன வரைக்கும் புரியல. எனக்கு புரியுதுற எல்லா பெண்கள்ட்டையும் அவரோட அம்மாவை அவர் பாக்குறாரு. ஓரம்போக்கு பொண்ணுங்களை நாசம் பண்ணிருக்கான், அதுவும் சின்ன பொண்ண. வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, இந்த பாண்டிச்சேரி பார்த்துருப்பீங்க. இந்த பாண்டிச்சேரியில் ஆர்த்தின்ற ஒரு குழந்தை, 9 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பல நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், பல மக்கள் அந்த சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் கூட ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்னு வந்திருக்கு, நான் செக் பண்ணி பார்த்தேன். இது ஆக்சுவலாக நான் இந்த நியூஸ் கடந்து போகணும்னு தான் நினச்சேன். இதை பற்றி பேசக்கூடாது, எதுக்கு இப்படி பேசணும்னா ஒவ்வொரு நியூஸ்க்கும் பேசணும், எவ்வளோ நியூஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த நியூஸ் மக்கள் மத்தியில் வந்துருச்சு, மீடியா முன்னாடி வந்துருச்சு, அதனால் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அதுக்காக இது நடந்தது வந்து சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயம் தான். நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் இதில் டீட்டெயிலாக போய் எல்லாருக்கும் புரிஞ்சனால இந்த விஷயத்தை பார்த்து இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க, இவ்வளோ கோபம் வருது. ஆனால் இதே மாதிரி நியூஸ் நிறையா நடந்துகிட்டு இருக்குது, ஒவ்வொரு செகண்ட்ஸும் நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகம் முழுக்க. ஆனால் நம்ம நாட்டில் இதை விட அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு புள்ளி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு 18 நிமிஷமும், ஏன்னா இது இந்தியன் கிரைம் ரிப்போர்ட் தான், ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு 11 பேரோ 19 பேரோ ஆகுறாங்க. 18 நிமிஷத்துக்கு ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 80 பேர்கிட்ட இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகளில் மாற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி ஒருத்த பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு கொடுமை. ஒரு நாளைக்கு ஒரு 80 பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த சமூகத்தை எப்படி கெட்டு வச்சிருக்கானுங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன எஜுகேஷன் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஐடி ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய பணக்கார ஆட்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ நாகரிகம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லி நல்லா பேசுகிறீங்க, நாடு வளருதுன்னு சொல்லி பேசுகிறீங்க, எல்லாமே ஓகே. எஜுகேஷன்ன்றது என்ன? நீ மற்ற மனிதர்கள்கிட்ட பழகிறது எப்படி நடந்துக்கிற, மற்ற குழந்தைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிற, மற்ற பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் நாகரிகம்னு சொல்லுவாங்க, இதுதான் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நீ படிக்கிற எஜுகேஷன் உனக்கு வேலைக்கு உனக்கு மட்டும்தான் பயன்படும். ஐ மீன் இப்போ நான் ஒன்று படிக்கிறேன், நான் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வேலைக்கு போவேன், ஒரு சம்பளம் கிடைக்கும், என் குடும்பம் நல்லாயிருக்கும். நான் படிக்கிற அந்த எஜுகேஷன் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் சமூகத்தில் வாழணும், இந்த சமூகத்தில் தான் நீங்கள் சம்பாதிக்கவே போகிறீங்க. அப்போ இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, அதுதான் சமூக கட்டமைப்பு. அந்த சமூக கட்டமைப்பை படித்தா தான் உங்களுக்கு அடுத்த வீட்டு குழந்தை, உங்கள் வீட்டு குழந்தைன்னு வித்தியாசம் வராது, எல்லாருமே குழந்தைன்னு தெரியும். இந்த பையன் 19 வயசு பையங்க, இவர் கூட சேர்ந்து பண்ணது யாருன்னா ஒரு 60 வயசு கிழவேன். இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த குழந்தைய வந்து முட்டாய் வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாற்றி வச்சு கூட்டி போயிருக்காங்க. இது கத்தி கதற ஆரம்பித்தோடனே இதுக்கு மேலே வெளியே விட்டால் சரியாக இல்லை, மாட்டிப்போம் அப்படின்றக்கா கையை காலை ஒடிச்சு, நோட் பண்ணிக்கோங்க, கையை காலை ஒடிச்சு அந்த வேஷ்டி இருக்கும்ல, அந்த வேஷ்டியை வச்சு கட்டி சுற்றி சாக்கு மூட்டுக்களை போட்டு சாக்கடைக்குள்ளே போட்டிருக்காங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா, இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த போலீஸ்காரங்க கூட சேர்ந்து தேடிருக்காங்க. இந்த குழந்தையை காணணுன்னு 4 நாள் தேடிருக்காங்க. இந்த நியூஸ் நடந்து ரொம்ப நாள் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதாவது போலீஸ்காரங்களும் அந்த உறவினர்களும் சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. 100 மீட்டருக்கு மேலே அந்த பொண்ணு காணாம போகலை, சிசிடிவி கேமராவில் அதுக்கு மேலே போகலை, அப்போ இந்த 100 மீட்டருக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாராச்சும் வீட்டுக்குள்ளே போயிருக்கோம், ஏதாச்சும் தண்ணி தொட்டிக்குள்ளேயோ இல்லை வாக்கியாக்குள்ளே விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல, தேடி தேடி பார்த்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அங்கே ஏதோ ஒரு சாக்கு மூட மாதிரி ஒன்று கிடைக்காது என்னன்னு பாருங்கன்னு இருக்காங்க. இந்த பசங்களும் இந்த போலீஸ்காரங்க கூட சேர்ந்து தேடிருக்காங்க, அதான் இங்கே கொடுமையே. இதெல்லாம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதைப்பொருள். இவன் வந்து கஞ்சா போதையில் இருந்திருக்கேன், அந்த கிழடை வந்து குடும்பம் இல்லை, அவனு ஒரு போதையை அடிக்டாக தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துமே ஓரணைச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடந்து செயல்பட்டுருக்காங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தேடும் போது இந்த மாதிரி கேடு கட்ட குப்பையாக தான் இருந்திருக்காங்க. இந்த பையன் 19 வயசு பையன், அந்த பொண்ணு 9 வயசு பொண்ணு, கிட்டத்தட்ட அண்ணன் ஏஜில் தான் இருக்காப்புல, அந்த கிழவன் தாத்தா ஏஜில் இருக்காப்புல. இவனுங்களுக்கு எப்படி இந்த ஒரு உணர்வு வருது, இந்த மாதிரி ஒரு குரோதமான ஒரு எண்ணம் யார் விதைக்கிறான்? அந்த போதைப் பொருளை கை கட்டிட்டு போயிடக்கூடாது, அறிவில்லை அதான் முக்கியம். படிக்கும் போது கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், இது சரி இது தப்புன்னு சொல்லிக் கொடுக்கணும், ஒதுக்கக்கூடாது. முதல் இந்த செக்ஷுவல் எஜுகேஷன்ன்றது வந்து ஒதுக்கக்கூடாது. முதல் வீட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நிறையா பெண்கள் இருப்பாங்க, பெரியம்மா சித்தப்பா அப்படிலாம் இருப்பாங்க. அதில் பெண்கள் வந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஆண்கள் வந்து ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படிலாம் இருக்குடா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும். ஒரு சில ஏஜ் வரும், ஒரு 18 வயசோ 19 வயசோ வரும்போது உனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் வரும், பயாலஜிக்கல் சேஞ்ச் வரும், உடம்புக்குள்ளே பாடி சேஞ்ச்லாம் நடக்கும், ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், உனக்கு ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு ஒரு சயின்டிஃபிக்கல் மெத்தடில் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு புரியும், ஓகே இது எல்லாம் காமனாக நடக்கிறது போல், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் நமக்கு நடக்குது அப்படின்றது புரியும். அது அந்த மாதிரி எஜுகேஷன் யார் இங்கே கொடுக்குறா?
ஸோ அந்த மாதிரி கொடுக்கல. இப்படி கொடுக்காம விட்டிங்கன்னா என்ன நடக்குது, இங்கே வரையும் வருது, அவன் போதை பொருள்னு எடுக்கிறான். ஸோ நார்மலாக மனுஷனுக்கே இந்த பக்குவம் இல்லை, போதை எடுத்துட்டான்னா அவன் மனுஷனே இல்லை. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி மனித மிருகங்களாக தான் மாறுவான். இந்த மனித மிருகங்களாக மாறுறவங்கலாம் வெளிநாடுகளெல்லாம் பயங்கரமான சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஏன் இங்கே மட்டும் அந்த மாதிரி சட்டத்திட்டம் இல்லை? எவ்வளவோ சொல்கிறீங்க, எவ்வளவோ படிக்கிறீங்க, என்னென்னமோ வளர்ச்சி கொண்டு போகிறீங்க, அங்கே இருக்க நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் இங்கே கொண்டு வாங்க. ஏன்னா இந்தியான்றது வந்து ஒரு கல்ச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா இந்தியா தான். எல்லா நாடுகள்லையும் இந்தியா வந்து ரொம்ப ஒத்து நோக்கிற காரணம் என்னென்னா, பாரம்பரியம்ன்ற ஒரு விஷயம் இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ட்ரைப்ஸும், ஒவ்வொரு கூட்டம், ஒவ்வொரு மாநிலம், எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு தனித்தனி கலாச்சாரம் இருக்குது. ஸோ அதிக கலாச்சாரம் உள்ள நாடு இந்தியா. அப்போ அங்கே தானே அதிக சட்டத்திட்டங்கள் வந்து கெடுபடியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆனால் அதிகாரத்தை எடுத்து பேசக்கூடாது, அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு காசு கொடுத்தா அதை பற்றி பேசக்கூடாது, அரசியல்வாதி கொள்ளையடிச்சா அதை பற்றி பேசக்கூடாது, அரசியல்வாதி கில்மா அந்த மாதிரி விஷயம் பண்ணால் கேட்கக்கூடாது. பொள்ளாச்சி மேட்டரில் அரசியல் அதிகாரம் இருக்கு உள்ள. ஸோ போதைப்பொருள் கடத்துறதுல அரசாங்கமும் சினிமா துறையும் இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது. அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்தினா பேசக்கூடாது. எப்படி, அதாவது ஆளுமையில் இருக்கவங்க ஃபுல்லாக இப்படி இருந்தாங்கன்னா அப்போ மக்கள் எப்படி இருப்பான், இப்படி தான் இருப்பான், இந்த மாதிரி தான் நியூஸ் வரும். ஆனால் இந்த நியூஸுக்கெலாம் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ எங்களுக்கு பதறது, நெஞ்சு பதறது, அது பதறது. உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிலுமே இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்போ அதெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ணணும், மொதல் உங்களுக்கே விஷயம் புரியணும், மக்களுக்கு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மக்கள்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு குரோதமான ஒரு ஜாம்பிக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கோம். இதுக்கும் நம்ம பேசுகிற இப்போ வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் தெரியுமா, இது சாதாரண ஒரு பேசிக் சென்ஸ், ஒரு ஒரு மனுஷனாக பிறந்தால் இருக்கக்கூடிய காமன் சென்ஸே எவனுக்குமே இல்லை. ஸோ இவங்கள்ட்ட போய் நம்ம இந்த பிரபஞ்சத்து சம்மந்தமாகவும், இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாகவும், மனிதன்னா யார், பிரபஞ்சத்தின் அதிபதி நீதாண்டா அப்படின்னு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது, நீங்கள் சொல்லுங்களேன். 19 வயசு பையனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா ஒரு லாஜிக். இப்படி ஒரு வளரக்கூடிய ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு 9 வயசு குழந்தை, 19 வயசு பையன், இவங்க ரெண்டு பேரும் எப்படி வளரணும், எப்படி வாழணும்? ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, 19 வயசு பையன் ஜெயிலுக்கு போக்சோ சட்டம் உள்ளே போயிடுவான், 9 வயசு குழந்தை இறந்து போச்சு, மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, இவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு வச்சு, ரெண்டு பேரோட வாழ்க்கையே முடிஞ்சு வச்சு. இந்த 19 வயசு பையன் ஜெயிலுக்கு போகிறான்ல, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? செத்தான் அவங்க, எல்லாரோட துணியும் இந்த மாதிரி தான் துவைக்கணும், வச்சு செஞ்சுருவாங்க சிறப்பாக. அது நடந்தாகணும், அப்போ தான் அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணோம்னா கேவலமாக தான் இந்த மக்கள் சமூகமும் நடத்தும்ன்றது தெரியணும். பொள்ளாச்சி நியூஸை மறந்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடக்கும்போது பொள்ளாச்சி நியூஸில் அதை ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இந்த டைமிங்கில். இது எல்லாமே சிம்லராக ஒரு ஒரு மையப்புள்ளியில் மாட்டோம், அது மாட்டும் போது உங்களுக்கு புரியும் விஷயம். சொல்கிறத தெளிவாக சொல்லியாச்சு, இங்கே நடக்கிறது எதுவுமே தற்செயல் கிடையாது, காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. நம்மளுடைய வீடியோக்கள்லாம் ஃபஸ்ட்டு இருந்து ஒன்றா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்னொரு இந்த உலகத்தை விட்டு இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஒரு நாகரீக உலகம், இந்த உலகத்தை விட்டு இன்னொரு ஒரு உலகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு விஷயமே புரியும். இது எல்லாத்தையும் பண்ணுறவன் மேலே இருக்க ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எதுக்காக பண்ணுது, மனிதர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து நிம்மதியாக இருந்துடக்கூடாது. அவன் நிம்மதியாக இருந்து காமனாக நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான், அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அதிகாரத்துக்கு பிரச்சனை. மனிதர்களுடைய மூளைக்கு ஓய்வு கொடுக்கணுங்க, இங்கே எங்கெங்க மூளைக்கு ஓய்வு கொடுக்குறது, நாகரிக உலகத்தில் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க, அடுத்தடுத்தடுத்து ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க, உங்களுக்கு மூளைக்கு ஓய்வு கொடுக்கவே முடியாது. உங்கள் மூளையை ஓய்வு இல்லாமல் வச்சுக்கிறது தான் அவனுடைய வேலை. இந்த மாதிரி பரபரப்பான நியூஸை கொடுத்து அந்த நியூஸுக்காக நீ கொந்தளிச்சு சண்டை போட்டு அந்த தப்பான ஒருத்தவனையும் பற்றி பேசி இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறேன்னு பேசி நேரம் ஓடிடும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நியூஸு, ஒரு சினிமா பிரபலத்துக்கு ஒரு நியூஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு இது நடந்துருச்சு இப்படின்னு ஒவ்வொரு படமாக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பேன். அதுக்கு 100, 200, 2000 வரைக்கும் டிக்கெட் கொடுத்து படம் போய் பார்ப்பேன். இவ்வளோதான், இப்படியே மாறி மாறி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மூளை நின்று சிந்திக்காது, நிதானமாக சிந்திக்காது. நிதானமாக சிந்திச்சிட்டிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த அதிகாரங்கள். இந்த நியூஸுக்கும் அதுக்கும் என்ன கூட சம்மந்தம், சம்மந்தம் இருக்குது. நீங்கள் சிந்திச்சா தான் உங்களுக்கு விஷயம் புரியும், சிந்திக்கலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். போதைப் பொருள் எங்கேருந்து வருது, போதைப் பொருள் எப்படி ஒரு ஸ்கூல் பையனுக்கு போய் சேருது, அவன் எப்படி வாங்குறான், அதை இந்த நெட்ஒர்க்கை நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு விஷயம் புரியும். அந்த நெட்ஒர்க்கு டாப்பில் யார் இருக்கான்னு தேடி பாருங்கள், நம்ம சொல்கிற கனெக்ஷன் அங்கே வரும். இவங்க நல்லா வாழ்ந்துடக்கூடாது, இதுதான் முக்கியம். இந்த வீடியோவில் கடைசி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு முதல் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்க பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த செக்ஸுவல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, அதை வந்து தவிர்த்து வைக்காதீங்க, சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்காதனால தான் இப்போ இந்தளவுக்கு நிலைமை நடந்திருக்கு. ட்ரக்ஸ் அடிக்டாவோ இல்லை போதைப் பொருள் அடிக்டாவோ இருந்தான்னா அவனை ஒதுக்கி வைங்க, அவன் தான் அந்த சமூகத்துக்கே கேடு. இந்த போதைப் பொருள்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் இங்கே பல குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. கொள்ளையிலேருந்து, கொலையிலேருந்து, கற்பழிப்புலேருந்து, எல்லா கொடூரமான செயலுக்கு பின்னாடியும் இந்த போதைப் பொருள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தேடுங்க. அந்த போதைப் பொருள் தேவையா மனிதர்களுக்கு?
தயவு செய்து எல்லாம் மனிதர்களாக ஒன்று சேருங்க, இந்த சாதி மதம் இனம் மொழின்னு தூக்கி போட்டு மொதல் மனுஷங்களாக ஒன்று சேருங்க, அப்போ தான் அவங்களுடைய கட்டமைப்பு பில்ட் ஆகும். அந்த ஏரியாவில் ஒரு 1000 பேர் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைக்காக போராடுறனால இந்த நியூஸ் இங்கே என்கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. இந்த இதே மாதிரி எல்லா மனிதர்களும் கட்டமைப்பு ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாமளே தீர்வு கண்டுறலாம். மக்கள் சமூகம் ஒன்றா பிணைஞ்சு இருந்துச்சுன்னா அதிகார சமூகம் மக்களை பார்த்து பயப்படும், மக்கள் ஒற்றுமை தான் அதிகாரத்துக்கு பயம். ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மக்கள் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிறானுங்க, இவன் அந்த சாதி இவன் எந்த சாதி. இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, அந்த ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு ஞாபகம் இருக்கா, ஒரு டேங்க்கில் வந்து ஜாதி பிரச்சனை உருவாக்குறதுக்காக பாத்ரூம் போட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் பார்த்தீங்கல்ல. இப்போ அதே மாதிரி நிறைய நியூஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு தண்ணி குடிக்கிற டேங்கில் நாயை கொண்டு போய் போட்டிருக்காங்க, நீ பாத்ரூமை திரும்பி போடுறாங்க, அந்த ஒரு நியூஸை மறைக்கிறதுக்கு பல நியூஸ் கொண்டு வரானுங்க. இப்போ என்ன ஆகுனா, அந்த ஒரு நியூஸ் ஒரு பர்பஸ்க்காக பண்ணப்பட்டது, அந்த பர்பஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால அதே மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துச்சுன்னா இதெல்லாம் காமன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, உங்களை உளவியில் ரெடி பண்ணிடுவான். இதுதான் விஷயமே. இப்போ இந்த ஆர்த்தின்னு ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் பாருங்கள் நியூஸில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அதிகமான விஷயங்கள் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு நியூஸை மறைக்கிறதுக்கு இது மாதிரி சிமிலரான நியூஸ் நடந்துகிட்ருக்கும். இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, அந்த பொண்ணுக்கு நடந்த நியூஸ்க்கு அப்புறம் பல குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னு நியூஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காரணம் என்ன, வரலாறை பின்னோக்கி பார்க்க தெரிஞ்சவனுக்கு தான் எதிர்காலம் என்னன்னு புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லன்னா அவனுங்க ரத்தத்தால எரியற தீயில இருக்கிற சிவப்பை விட ஓடுற ரத்தத்துல இருக்கிற சிவப்பு தான் இன்னும் அழகா இருக்கும்.